வணக்கம். புதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவின் தேவைக்கேற்ப தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. 21st century பள்ளிக்கல்வி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பூமி தான இயக்க முன்னோடி வினோபாவே, சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டி. குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. இந்தியா சீனா எல்லை பதற்றம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்பு. நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஊக்கமளிக்கும் மாநிலங்களின் தரவரிசை பட்டியல் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இன்று வெளியிடுகிறார். பாகிஸ்தான் மண்ணை பயங்கரவாதிகள் புகலிடமாக பயன்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது, அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். புதிய இந்தியாவின் தேவைக்கேற்ப தேசிய புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 21st century பள்ளிக்கல்வி எனும் தலைப்பில் நடைபெறும் 2 மாநாட்டில் பேசும்போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். 21st century பள்ளிக்கல்வி எனும் தலைப்பில் தொடங்கியுள்ள 2 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், தேசிய புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டில் புதிய யுகத்தை நிர்மாணிப்பதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய யுகத்தின் கல்விக்காக 5 அம்சங்களை வலியுறுத்தி பேசிய பிரதமர், கடந்த 30 உலகம் முழுவதும் கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், ஆனால் நமது கல்வி முறையில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். கல்வி முறை என்பது மாணவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டார். एक ऐसे क्षण का हिस्सा बन रहे हैं जो हमारे देश के भविष्य निर्माण की नींव डाल रहा है. एक ऐसा क्षण है जिसमें नए युग के निर्माण के बीज पड़े हैं. राष्ट्रीय शिक्षा नीति 21वीं सदी के भारत को नई दिशा देने वाली है. மாறி வரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை மாற்றுவது மிகவும் அவசியம் என்றும், புதிய இந்தியாவை தோற்றுவிப்பதற்கான எதிர்பார்ப்புகளை தேசிய புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒரு முக்கியத்துவத்தையும் கலாச்சாரத்தையும் பெற்றுள்ளதால் கல்வி கற்பிக்கும் முறைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் கல்வியின் தரத்தை உலக அளவிற்கு மேம்படுத்தி இந்திய இளைஞர்களை 21st century சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக உருவாக்க உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நியூ ஏஜ் லர்னிங் கா முல் மந்திர ஹோனா சாஹியே. எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரஸ் ஆர் எக்ஸல். யானி கி ஸ்டூடண்ட்ஸ் அப்பனே ருச்சி கே ஹிசாப் மே கதிவிதியோ மே கட்டனாவோ மே ப்ரோஜெக்ட்ஸ் மே எங்கேஜ் ஹோ, இசே அப்பனே ஹிசாப் சே எக்ஸ்ப்ளோர் கரே. இன் கதிவிதியோ கட்டனாவோ ப்ரோஜெக்ட்ஸ் கோ விபின்ன திருஷ்டிகோண் அப்பனே எக்ஸ்பீரியன்ஸ் சே சீக்கே. யே உன்கா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோ சக்தா ஹே யா கொலோபரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோ சக்தா ஹே. ஹமாரி ஆஜ் கி துனியா சே காஃபி அலக் ஹோனே வாலி ஹே. ஹம் இஸ்கி ஜரூரத்தோ கோ அபி சே தேக் சக்தே ஹே, சென்ஸ் கர் சக்தே ஹே. ஐசே மே ஹமே அப்னே ஸ்டூடண்ட்ஸ் கோ 21st century கி ஸ்கில்ஸ் கே சாத் ஆகே படானா ஹே. தேசிய புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் மும்முரமாக அமல்படுத்த அனைத்து தரப்பிலும் ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் அப்போது கூறினார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
பூமி தான இயக்க முன்னோடி ஆச்சாரியா வினோபாவே மற்றும் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தேவையான ஏராளமான அம்சங்களை அறிந்து கொள்ளலாம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஆச்சாரியா வினோபாவேயின் 125வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்நாளில்தான் 1893 ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். வினோபாவேயின் அன்பு மற்றும் அவரது ஆத்ம பரிசோதனை போன்ற செயல்பாடுகள் தம்மை பெரிதும் கவர்ந்ததாக தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கூறியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர், வினோபாவேயின் பிறந்த நாளில் அவருக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக அதிகாரமளித்தல் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என்பதோடு பசுக்களை பாதுகாக்க மேற்கொண்ட கருணைமிக்க நடவடிக்கைகள் சிறப்பு வாய்ந்தவை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவரது எளிமை மற்றும் தன்னடக்கம் மக்களை பெரிதும் கவர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று சுவாமி விவேகானந்தரின் சிக்காகோ உரையை இன்றைய இளைய தலைமுறையினர் படித்து பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர், இந்த உரை இந்தியாவின் நெறிமுறைகள் மற்றும் நற்பண்புகள் நாட்டின் ஒருங்கிணைந்த அம்சம் என்பதை உலகிற்கு தெளிவாக பறைசாற்றியதாகவும் கூறியுள்ளார். விவேகானந்தரின் ஜெய் ஜெகத் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவம் ஆகிய தாரக மந்திரங்கள்தான் 2001 ஆண்டு இதே நாளில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களிலிருந்து உலகை காப்பாற்றியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சிக்காகோ உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றி இன்றுடன் 127 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். விவேகானந்தர் உரையாற்றிய அதே அமைப்பில் கடந்த 2018 ஆண்டு உரையாற்ற தமக்கு நல்வாய்ப்பு கிடைத்ததாகவும் வெங்கையா நாயுடு பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், விவேகானந்தரின் போதனைகள் உலகம் தழுவிய அளவில் லட்சக்கணக்கானோரின் மனங்களை தொட்டுள்ளது என்று கூறினார். ஆன்மீக குருவான விவேகானந்தரின் வரலாற்று சிறப்புமிக்க சிக்காகோ உரை அனைவருக்கும் புதிய எண்ணங்களையும் மனித நேயத்தையும் உருவாக்கியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள 175,000 வீடுகளின் திறப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பயனாளிகளிடம் உரையாற்றவுள்ளார். இந்த வீடுகள் அனைத்தும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டவையாகும். 2022 ஆண்டிற்குள் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீட்டு வசதி அளிப்பது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் குறிக்கோளை நிறைவேற்றும் விதமாக கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 1,14,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் சுமார் 17,00,000 ஏழை குடும்பங்கள் பலனடைந்துள்ளன. மத்திய அரசு 60%, மாநில அரசுகள் 40% நிதியுதவி வழங்கும் இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 120,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. அத்துடன் இந்த வீட்டு வசதியை பெறும் பயனாளிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதுடன் இவர்களது வீடுகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நவீன கழிவறைகள் கட்டுவதற்கு தலா 12,000 ரூபாய் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சினையை தீர்த்துக்கொள்ள 5 அம்ச திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று அங்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா ரஷ்யா சீனா நாடுகளின் கூட்டமைப்பான ரிக் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு அம்சமாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோ தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்திய சீன எல்லையான லடாக் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். அப்போது லடாக் எல்லையில் சீனாவின் படை குவிப்பு குறித்து கவலை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு நட்புறவை முன்னெடுத்துச் செல்வதற்கு எல்லையில் அமைதி நிலவ வேண்டியது அவசியம் என்பதையும் வலியுறுத்தினார். சீனாவின் சமீபத்திய நடவடிக்கைகள் இருதரப்பு உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரு நாடுகளின் நலன் கருதி இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜெய்சங்கர் எடுத்துரைத்ததாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
இந்த முக்கிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இதில் இந்தியா சீனா இடையே நிலவி வரும் எல்லை பிரச்சினையை தீர்க்க 5 அம்ச திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் மற்றும் மரபுகளை பின்பற்றி பிரச்சினைகளை தீர்த்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் நிலவும் பதற்றம் இரு நாடுகளின் நலனுக்கும் உகந்தது அல்ல என்ற கருத்தை இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டதாகவும், தொடர்ந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எல்லையில் பதற்றத்தை தணித்துக் கொள்ள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த 5 அம்ச திட்டத்தில் கருத்துக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்களிடையே மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லை நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருதரப்பிலும் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பதற்றம் நீடித்து வருகிறது. எல்லை பதற்றத்தை தணித்து படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று சீனாவை இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இருப்பினும் எத்தகைய சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் வகையில் எல்லையில் இந்திய ராணுவமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எல்லை பதற்றத்தை தணிக்க இந்தியா சீனா இடையே 5 அம்ச திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் எல்லை நிலவரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எல்லையில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் அப்போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களின் வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட 14 மாநிலங்களுக்கு மத்திய அரசு 6,195.8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்த நிதி உதவி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாநில அரசுகளின் நிதி ஆதாரத்தை அதிகரிக்க உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி தமிழகத்திற்கு 335.41 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவுக்கு 1,276 கோடி ரூபாயும் ஆந்திரப்பிரதேசத்திற்கு 491 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்க ஆதரவு அளிக்கும் மாநிலங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இன்று வெளியிடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பான மாநிலங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய தொழில் ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தகத்துறை தயாரித்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடையே போட்டித்தன்மையை உருவாக்கி புதிய தொழில் தொடங்குவதில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. 22 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு துறை நிபுணர்கள் அடங்கிய குழு பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் மாநிலங்களின் தரவரிசையை நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்று பிரச்சினை முடிவுக்கு வந்த பிறகும் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றங்கள் விசாரணை நடத்தும் முறையை தொடராம் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா தொற்று பிரச்சினை காரணமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் பல்வேறு பணிகளுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு செயல்பாடுகள் தொடங்கியுள்ளன. கொரோனா தொற்றால் நீதிமன்றத்தில் நேரடி விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் முக்கிய வழக்குகளில் மட்டும் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த காணொலி காட்சி நீதி விசாரணையின் மூலம் வழக்குகளை உடனுக்குடன் விசாரிக்க முடிவதால் இந்த நடைமுறையை கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்திலும் தொடரலாம் என சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை வழங்கியுள்ளது. காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்துவதன் மூலமும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதி வழங்கப்படுவதாலும் வழக்குகளில் விரைவாக தீர்வு காண முடிவதோடு மட்டுமல்லாமல் செலவினங்களும் குறையும் என்றும் நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. எனவே குறிப்பிட்ட வழக்குகளில் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடைபெறுவது தொடர்பாக ஒருமித்த கருத்து அடிப்படையில் தொடரலாம் என்றும் அக்குழு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் மருத்துவர் ந கோபாலகிருஷ்ணன், இயக்குனர் சிறுநீரக இயல்துறை சென்னை மருத்துவக் கல்லூரி,
சந்திக்கிறார் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தவணை தவறிய வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை கைவிடுவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசு 3 உறுப்பினர் நிபுணர் குழு ஒன்றை அமைத்துள்ளது. முன்னாள் தலைமை தணிக்கை அதிகாரி ராஜீவ் மெஹர்ஷி தலைமையிலான இக்குழு நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதால் நிதி நிலைத்தன்மையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளது. சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரிடையே காணப்படும் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான யோசனைகளையும் இக்குழு 1 பரிந்துரைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் தமணை தவறிய கடன்தாரர்களுக்கு வட்டி சலுகை வழங்குவது குறித்து உறுதியான முடிவு ஒன்றை எடுக்குமாறு நேற்று மத்திய அரசை அறிவுறுத்திய நிலையில் இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாயா தொடர்ந்துள்ள இந்த வழக்கை பரிசீலித்த நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வு இதுகுறித்து 6 பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. மேலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை எவ்வாறு விரைந்து விசாரிப்பது என்பது குறித்து முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, தில்லி, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் குவஹாத்தி உயர்நீதிமன்றங்கள் மட்டுமே தகவல் அளித்துள்ளதாகவும் எஞ்சிய மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் விரைவில் அதனை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் ஜெய்ஷே முகமது இயக்கத்தைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அங்குள்ள ட்ரக்முல்லா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றது. அப்போது காரில் சென்ற 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் மடக்கி பிடித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் 2 கையெறி குண்டுகள், 7 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் இருவரும் சதி செயலில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதிலிருந்து குணமடைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 29 நாட்களில் 100% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குணமடைந்தோரின் விகிதம் 77.65% உள்ளது. அதேவேளையில் உயிரிழப்பு விகிதம் 1.67% குறைந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 45,62,415 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 96,551 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 70,880 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 35,42,663 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி நேற்று மட்டும் 1,209 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,61,798 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடகாவில் 1,01,556 பேரும் ஆந்திராவில் 97,338 பேரும் சிகிச்சையில் உள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,528 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 486,052 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 6,185 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 429,416 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 64 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 8,154 அதிகரித்துள்ளது. தற்போது 48,482 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் 991 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,83,28,87 ஆக அதிகரித்துள்ளது. 9,13,918 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,03,42,702 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 65,88,163 பேர் பாதிக்கப்பட்டு 1,96,328 பேர் உயிரிழந்துள்ளனர். 38,79,960 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 42,39,763 பேர் பாதிக்கப்பட்டு 1,29,575 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,97,337 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 10,46,370 பேர் பாதிக்கப்பட்டு 18,263 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,62,373 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று ஆய்வு செய்யவுள்ளார். கொரோனா பாதிப்பு மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட வாரியாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி இன்று காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முதலமைச்சர் ஆய்வு செய்யவுள்ளார். இந்த ஆய்வின் போது கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யவுள்ளார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள 2,112 வீடுகளை கொண்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை இன்று முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குவதுடன் ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாமக்கல்லில் விரைவில் கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக அளவில் பிரம்மாண்டமான முறையில் கால்நடை பூங்கா சேலம் அருகே தலைவாசலில் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் கோழிகள் முட்டைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் கூறினார். முட்டைகள் மற்றும் கறிக்கோழிகளை உடனடியாக விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் மையங்களை இருமடங்காக உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நடப்பாண்டில் குறுவை நடவு முன்கூட்டியே செய்யப்பட்டதால் அறுவடையும் மிகப்பெரிய பரப்பளவில் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது என்றும் இதனால் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் மூட்டைகள் அதிக அளவில் வந்து குவிந்து வருவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக கொண்டுவரப்படும் நெல்லை விவசாயிகள் சாலைகளில் கொட்டி வைத்துள்ளனர் என்றும் திடீரென பெய்யும் மழையினால் நெல் நனைந்து வீணாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே டெல்டா பாசன மாவட்டங்களில் நிலவும் சூழலுக்கேற்ப கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லை கடந்து நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதல்களால் குழந்தைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வருவதாக ஐநா சபையில் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் குழந்தைகள் மற்றும் ஆயுத மோதல்கள் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் விவாதத்தில் இந்தியாவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்த சபையால் தடை விதிக்கப்பட்டுள்ள தீவிரவாத அமைப்புகளும் தீவிரவாதிகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குழந்தைகளின் உரிமைகளை பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடங்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல் குழந்தைகளின் உரிமைகளை பறிக்கும் கொடுஞ்செயல் என்றும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது. எனவே ஐநா சபையில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் எனவும் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. இந்திய விடுதலை போராட்ட வீரர் இம்மானுவேல் சேகரனின் 63வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், சதன் பிரபாகர் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். திமுக முன்னாள் அமைச்சர் தமிழரசி, நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உள்ளிட்டோரும் இம்மானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் கட்சி சார்பில் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட அக்கட்சியின் நிர்வாகிகள் இம்மானுவேல் சேகரன் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள்.
இம்மானுவேல் சேகரன் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரர் என்று மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சமூக நீதி களத்திலும் நாட்டின் விடுதலை களத்திலும் இம்மானுவேல் சேகரனார் பெரும் பங்காற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதிகள் தங்கள் தாக்குதல் நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை பாகிஸ்தான் அரசு அனுமதிக்கக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கான அமெரிக்க இந்திய கூட்டு நடவடிக்கை குழுவின் 17வது கூட்டம் மற்றும் அமெரிக்க இந்திய அதிகாரிகள் மட்டத்திலான 3வது பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய வெளியுறவுத்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் இணைச் செயலாளர் மகாவீர் சிங்வி தலைமையிலான இந்திய குழுவும் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் நாதன் ஏ ஜெயில்ஸ் தலைமையிலான குழுவும் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தமது ஆதரவை தெரிவித்தது. பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் பாகிஸ்தான் தனது நாட்டின் எந்த பகுதியிலும் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் விரைந்து நிலையான மாற்ற முடியாத நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. செப்டம்பர் 26 மும்பையில் நடந்த தாக்குதல் மற்றும் பத்தான்கோட் தாக்குதல் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் விரைந்து மேற்கொள்ள வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டது. டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்ட இறுதி கெடுவை நீட்டிக்க முடியாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டுள்ள டிக்டாக் செயலிக்கு இம்மாதம் 15ஆம் தேதி வரை இறுதி கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் குறித்து பதிலளித்த அதிபர் ட்ரம்ப் 15ஆம் தேதிக்குள் டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க வேண்டும் அல்லது டிக்டாக் செயலி அமெரிக்காவில் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். சீன நிறுவனமான பைட் டான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் செயலியை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்க திட்டமிட்டு அதற்கான வியாபார ரீதியிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. டிக்டாக் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சீன நாட்டு செயலிகளுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாதான் முதன் முதலில் தடை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு விக்டோரியா அசரன்கா மற்றும் நவோமி ஒசாகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இன்று அதிகாலை நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனையான விக்டோரியா அசரன்கா முன்னணி ஆட்டக்காரரான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸை 1-6, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் செரீனா வில்லியம்ஸ் தனது 24வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை சொந்த மண்ணில் வெல்லும் வாய்ப்பு பறிபோனது. மற்றொரு அரையிறுதியில் ஜப்பானின் நவோமி ஒசாகா அமெரிக்காவின் ஜெனிஃபர் பிராடியை 7-6, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் விக்டோரியா அசரன்காவும் நவோமி ஒசாகாவும் மோதவுள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் உட்பட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவின் தேவைக்கேற்ப தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டு பள்ளிக்கல்வி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பூமி தான இயக்க முன்னோடி வினோபாபே, சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டி. குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. இந்தியா சீனா எல்லை பதற்றம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்பு.
நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஊக்கமளிக்கும் மாநிலங்களின் தரவரிசை பட்டியல் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இன்று வெளியிடுகிறார். பாகிஸ்தான் மண்ணை பயங்கரவாதிகள் புகலிடமாக பயன்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது, அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.